சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருக்குல்ல பிளேட்டிங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூரை கடையில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள், சிக்கன் பிரியாணி. பரங்கிப்பட்டம் நீங்கள் வந்தீங்கனாலே நிறையா நீங்கள் கூரை கடை பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு பிரியாணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க. நானும் பிரியாணி வீடியோ இடையில போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரிட்டர்ன் பரங்கிப்பட்டிக்கு வந்திருக்கோம். மீட்டிங் பாயிண்ட். This video is sponsored by Mannarkudi Meeting Point. உங்களுக்கு BBQ shawarma and BBQ chicken and different variety of milkshake வேணும்னா மறக்காம மன்னார்குடியில் உள்ள மீட்டிங் பாயிண்டில் போயிட்டு ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த மீட்டிங் பாயிண்டோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கடையோட அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அண்ட் 60 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் 2 வீடியோ போட்டிருப்போம், 100 ஹோட்டல் அண்ட் மியான் ஹோட்டல்னு சொல்லிட்டு 2 ஹோட்டல் போட்டிருப்போம். அண்ட் அந்த வரிசையில் திரும்பவும் நம்ம ஒரு சூப்பரான அண்ட் ஃபேன்டாஸ்டிக்கான பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். பரங்கிப்பேட்டை பெரிய கடை கார்னரு அண்ட் புள்ளியார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அஜ்மல் ஹோட்டல் உள்ள தான் இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, இவங்கள்ட்ட பிரியாணி மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 டேஸ்ட் பண்ணுவோம். இந்த அஜ்மல் ஹோட்டலோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செம்மையான ஒரு மழைச்சோன்னு பேஞ்சிட்டு இருக்கா, ஸோ அந்த மழையில் தான் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சுட 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 பிரியாணி இவங்கள்ட்ட இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிரியாணி மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பொரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அண்ட் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அண்ட் அதையும் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Oh,
கைஸ், இதோ பாருங்க நம்ம ஹோட்டல் உள்ள வந்து உட்காந்தாச்சு. ஸோ இவங்களோட ஃபேமஸான அண்ட் ஸ்பெஷலான டிஷ்ஷெல்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இவங்களோட சிக்கன் பிரியாணி தான் என்னோட ஃப்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இதை லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும், அப்படியே கொஞ்சம் உரமாக நவுத்தி வச்சிருவோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டர்லேருந்து ஆரம்பிப்போம். இதோ பாருங்க இவங்களோட செமையான சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, தெரியுதா? யா போட்டதெல்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக போட்டார்ல மாஸ்டர். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். யாருங்க சரியான ஒரு போன்லெஸ் பீஸு. ஆ நல்லா வாசனையாக இருக்குது. வாவ் அடடடா, ஸ்டார்டரே ஒரு அமுக்களமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் பாடா, அந்த சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் ரொம்ப வாசனையாக ஃப்ளேவர் தாங்க. நிறைய மசாலா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 65 உங்களுக்கு மசாலாஸ் நிறைய கொடுத்தா தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே ஆனியன் வச்சு அப்படி எடுத்து சாப்பிடுவோம். ஆஹா ரொம்ப ஜூசினஸ்ஸாக இருக்குது அண்ட் அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. ஆனியன் போட்டிருக்காங்களா, அப்படியே ஆனியனோட வச்சு சாப்பிடக்குள்ள சும்மா கமகமகமான் இருக்குது. ஸோ நீங்கள் பரங்கிப்பேட்டை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அஜ்மல் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் 65 நம்ம கெஸ்ட் பண்ணிட முடியுது. இந்த ஹோட்டலோட ஓனரே நம்மளை இன்வைட் பண்ணி இங்கே கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்காக. இவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி அந்த 60 ருபீஸுக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நமக்கு நிறையா டேஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 65 வேறு லெவல். மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டார்டரில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்டரில் இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருக்குல்ல, பிளேட்டிங்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூரைக்கடை தான், ஆனால் இந்த மாதிரி கூரைக்கடையில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பரங்கிப்பட்டம் நீங்கள் வந்தீங்கனாலே நிறையா நீங்கள் கூரைக்கடை பார்க்கலாம். அது எதனால் அப்படி அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியாது, பட் ஆனால் டேஸ்ட்டு எங்கே போனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த அஜ்மல் ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்டு பார்ப்போமே, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம வியூவர்ஸுகளுக்கு காட்டுவோமேனு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்ருக்கோம். வாங்க இதை டேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். யா வாவ், செம்ம தரமான சிக்கன் ரைஸுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக இல்லை, செம்மையாக இருக்குது அண்ட் ஆயில் இல்லை, ஆயில் ஃப்ரீ. இங்கே வருங்க ஆயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது அண்ட் சிக்கன் நிறையா இருக்குது சொல்லி ஆகணும். ரெஸ்டாரண்ட்லலாம் மல்டி கிச்சன்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா அவங்க பிளேட்டிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க. மேலே முட்டை கோசம் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்லா வாசனையாக செம்மையாக இருக்குங்க. மழைக்கு அதுமா சுட 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 சாப்பிடுமா, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. செம்ம வைத்தபசியில் வர இருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பரங்கிப்பேட்டையில் 2 ஹோட்டலை ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த ஹோட்டலை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்காக. மறக்காமல் பரங்கிப்பேட்டை வந்தீங்கன்னா அஜ்மல் கடையில் வந்து சாப்பிடுங்க. 65 ஃப்ரைட் ரைஸும் சொல்கிறதுக்கு வார்த்தையில் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக நமக்கு கொத்து பரோட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் செம்மையாக கொத்துனார். அதுதான் இந்த கொத்து பரோட்டா பார்த்தீங்களா. வாங்க இதை டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படியே உரமிச்சிட்டு கொத்து பரோட்டா உங்களுக்காக இங்கே இருக்கேன், தெரியுதா? எஸ் டேஸ்ட் பண்ணுவோமா. சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது அண்ட் இது வந்து ஒரு முட்டை கொத்து, முட்டை முட்டை கொத்து பரோட்டா. சாஃப்டாக இருக்குது பரோட்டா அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மற்ற சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த ஒரு ஃப்ளேவர் தெரியுது. அப்படியே லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிடுவோம், முட்டை பரோட்டா தான் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டதே இல்லை. ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு இந்த பானிபூரிலாம் லெமனுக்கு தேவைப்படலாம், அதே மாதிரி இது சூப்பராக இருக்குது, குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. கல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்துக்கறி வச்சுருக்காங்க, வேணும்னா மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
சாப்பிட்டுறோம் நம்மளது சமையல். ஸோ நெக்ஸ்ட்டா நம்ம பொரோட்டா ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு பிளேட்டு கொடுங்க நம்ம. பிளேட் வாங்கியாச்சு, பரோட்டா எடுத்து சாப்பிடுவோம். இந்த பாருங்க, ஒரே ஒரு பரோட்டா, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பாருங்க, நெய் பரோட்டா கூட இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நெய் பரோட்டா ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருவோம் நிறைய இடத்துல. சிதம்பரத்துலேயே நெய் பரோட்டா நல்ல ஃபேமஸு. ஆனால் பரங்கிப்பேட்டையில் நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த நெய் பரோட்டா கிடைக்கும். வாங்க இதை டேஸ்ட் பண்ணுவோம். சால்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சால்னாக்காக தான் நம்ம வந்தது. ஒரு சாஃப்டான ஒரு பரோட்டா அப்படியே இதில் போட்டு பரட்டி பாருங்க. வா, சாஃப்டாக இருக்குது சால்னா. காரமாக இருக்கும்ல சால்னாலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. சூடாக கொடுத்தாங்க சால்னா. மழைக்கு அதான் ஆறி போயிட்டு நல்லா செம்மையாக இருந்தேன். நம்ம சிக்கன் சம்மலாம் ஆட்ட மாட்டிங்களா, ஏற்கனவே நூறு ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இது சால்னா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பரோட்டா அண்ட் கண்டிப்பாக எதுன்னு நான் குறை சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச்சாக நம்ம இவங்களோட பிரியாணி, அதுக்காக தான் நம்ம வந்தோம். அதை டேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், தெரியுதா பிரியாணி. ஒரு பிளேட் 60 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குது, 40 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பிரியாணி அப்படி தள்ளி விட்டு பாருங்கள், சிக்கன் பிரியாணி. இங்கே பார்த்தீங்களா, ரைஸ் சும்மா பொல பொல பொலன் இருக்குது, செம்மையாக இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கவில்லையே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாமே நம்ம கொஞ்சம் ஆறி போய் தான் சாப்பிடுவோம். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஒரு மீடியமான ஒரு ஹீட்டில் இருக்குது. இங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணி கூட 65 பீஸ் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பாருங்களா, சரிங்களா, உள்ளே இருக்குது 65 பீஸு. சாப்பிடுவோம், நல்லாதுங்க. அது சிக்கனோட சேர்த்து சாப்பிடல, ரைஸு சூப்பராக இருந்துருக்கு. சில பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே வேறு வேறையாக இருக்கும், ஒரு மாதிரி மசாலாவாக இருக்கும். சிலது மசாலா இல்லாமலே இருக்கும், அப்படி இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா வந்து இவங்க ரொம்ப ஓவராக மசாலா கொடுக்காம சூப்பரான மசாலா கொடுத்துருக்காங்க. வேறு ஒரு பிரியாணி இந்த 65 தான். கண்டிப்பாக பிரியாணி வந்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் உள்ள இந்த அஜ்மல் ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா சொல்லுங்கள். செம்மையான ஒரு பீஸுங்க. வாவ், நல்லா அப்படி போன்லெஸ். இப்போ நம்ம இதையும் முடித்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த 65, அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஃப்ரைட் ரைஸு. மறக்க மாதிரிங்க, ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி ஆல்சோ வாங்க. நம்ம போயிட்டு கையை கழுவிட்டு ஹோட்டலோட ஓனரை பார்த்துருக்கோம். நம்ம இந்த ஹோட்டலில் வந்து செமையான சூப்பரான பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, 65 குத்து பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி கூரை கடையில் தான் அந்த ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இங்கே உள்ள மாஸ்டர்ஸு ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. நீங்கள் பரங்கிப்பேட்டை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெரிய கடை பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த அஜ்மல் ஹோட்டலில் வந்து ஒரே ஒரு டைம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்ன இங்கே வந்து சாப்பிட சொல்லி இன்வைட் பண்ணது இந்த கடையோட ஓனரு. ஸோ நான் அந்த ஓனரை பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்க வேணாமா? ஸோ வாங்க அந்த கடையோட ஓனர்கிட்ட போயிட்டு பேசுவோம். வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். சொல்லுங்கள். முகமது இஸ்மாயில். ஓகே. எத்தனை வருஷமாக இந்த கடை வச்சுருக்கேன்? அஜ்மல் ஹோட்டலில் நம்ம 1 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கஸ்டமர்கள்லாம் ரெகுலராக நல்லா ஃபுட்டு கொடுத்து அதே சமயம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்குறோம், டேஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம கடையை தேடி நிறைய கஸ்டமர் வராங்க. காலையில் நெய் பரோட்டா, வெள்ளை சால்னா இதெல்லாம் கொடுக்குறோம், வெள்ளைக்குருமாலாம் கொடுக்குறோம். பரோட்டாலாம் உண்டு. காலையில் 7 மணிக்கே பரோட்டா ரெடி ஆகிடும். மதியம் பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபா பிரியாணிலேருந்து 100 ரூபா பிரியாணி வரைக்கும்
ரெண்டு வெரைட்டியாக கொடுக்குறோம். ஃப்ரை சிக்கனோட 100 ரூபா பிரியாணி கொடுக்குறோம், 60 ரூபா பிரியாணி பீஸோட எக் இல்லாமல் கொடுக்குறோம். எக் வச்சு ஃப்ரை பிரியாணி, ஃப்ரை சிக்கனோட 100 ரூபா பிரியாணி கொடுக்குறோம். அது முடிஞ்சால் நைட்டில் பரோட்டா உண்டு, கொத்து பரோட்டா உண்டு. அதேமாரி நமக்கு சைனீஸ் ஐட்டம் எல்லாம் உண்டு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, 65 எல்லா ஐட்டமும் உண்டு. எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். டோர் டெலிவரியும் இலவசமாக பண்ணுறோம் நம்ம, எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். கரெக்ட் டைம் மார்னிங் 7 to 11 o'clock. உங்கள் கடையில் என்னென்னலாம் ஃபேமஸ்? மற்றபடி பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பரோட்டா, நெய் பரோட்டா, பரோட்டாலாம் ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் பிரியாணியும் எல்லாமே கொடுப்பாங்க. ஆம்பூர் பிரியாணி கொடுக்குறோம் நம்ம, அது ஸ்பெஷலாக கொடுக்குறோம். 60 ரூபாய்க்கே கொடுக்குறோம், ரொம்ப சீப். அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குற பிரியாணி நம்ம 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும் அது. அதனால் கஸ்டமர் தேடி வராங்க நம்மளை, வெளியூர்லேருந்துலாம் வந்து நம்ம கடையில் சாப்பிட்றாங்க. அதுமாதிரி புலவும் கொடுக்குறோம், புலவு போட்டு டெய்லி கொடுக்குறோம். புலவு சாப்பாடு, சிக்கன் ஃப்ரை சிக்கனோட தால் சாவோட கொடுக்குறோம். எல்லா வெரைட்டியும் உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள், நம்ம ஓனர்கிட்ட போய் பேசணும். அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா பேசுனாங்க. நான் உங்கள் ஹோட்டலோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லணுன்றது அவசியமே இல்லை. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த அஜ்மல் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கனாலும் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன், யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபேன்டாஸ்டிக்கான ஃபுட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye. See the next video.